ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல நிறைய பேர் மூலம் அதாவது பைல்ஸ் பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. முக்கியமா இதுக்கு காரணம் மலச்சிக்கல். இதனால மலம் கழிக்கிறப்போ ஆசன வாயில இருக்கிற ரத்த நாளங்கள் உப்பி போய் மாட்டிக்கும். இந்த மாதிரி ஆகுறப்போ மலத்தோட ரத்தமும் வெளியில வருது. இதத்தான் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை இது வந்தாலே போதும், மலம் சாஃபியா நடக்காது. அந்த இடத்துல பயங்கரமான வலியோட எரிச்சலும் இருக்கும். இந்த பிரச்சனைய நம்ம வீட்டுல இருக்கிற சில பொருள் உங்களுக்காக இந்த மாதிரி நல்ல நல்ல ஆயுர்வேதிக் ரெமடிஸ் கொடுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த ரெமடிக்காக ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதுல தண்ணியை எடுத்துக்கோங்க. இது காய்ச்சி நல்ல வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணி. நீங்க ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது எலுமிச்சம் பழம். நீங்க ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை எடுத்து பூர்த்தியா அதோட ஜூஸ் இந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மூலம் பிரச்சனைக்கு எலுமிச்சம் பழம் நல்ல மருந்தா பயன்படுது. எதுக்குன்னா ஆயுர்வேதத்தின் படி லெமன்ல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் நம்ம மலத்தை சாஃபியா பண்ணி மல துவாரத்துல ஏற்படுற பிரச்சனையையும் சரி பண்ணுது. முக்கியமா மலம் கழிக்கிறப்போ உங்களுக்கு வலி வராம இருக்குது. அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது மஞ்சள் தூள். நீங்க முடிஞ்ச வரைக்கும் சுயமா நீங்களே அரைச்சு வச்ச சுத்தமான மஞ்சளை பயன்படுத்தினா நல்லது. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு சுத்தமான மஞ்சளை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் வேகமா கிடைக்கும். முக்கியமா மார்க்கெட்டுகள்ல கலப்படம் அதிகமா இருக்கிறதால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் மஞ்சளை பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க மஞ்சளை கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடியில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சளை பைல்ஸ் குறைக்கிற ஒரு ஆயுர்வேதிக் ரெமடி அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சள்ல இருக்கிற மருத்துவ குணங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுற வலி வீக்கத்தையும் குறைக்குது. அடுத்ததா நம்ம கலக்க போறது இந்த பொடி. இந்த பொடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில கலந்துக்கோங்க. இந்த பொடி என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சீரக பொடி. இந்த பொடியை நீங்க எப்படி தயார் பண்ணணும்னா, ஒரு பேன்ல சீரகத்தை போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணணும். அதாவது சீரகத்துல இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வரைய ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சீரகத்தை கூல் பண்ண விட்டுட்டு மிக்சியில போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா ஆயுர்வேதத்துல சீரகத்தை அஜீரணத்துக்கு மருந்தா பயன்படுத்துவாங்க. முக்கியமா நம்மளோட ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்துது. இந்த சீரக பொடி ஜீரணத்தை அதிகப்படுத்தி மலச்சிக்கலால வர்ற மூலத்தையும் குறைக்குது. இப்படி தயார் பண்ண இந்த சீரக பொடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இத எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்க இல்லையா, நம்ம ட்ரிங்க் ரெடி ஆயிருச்சு. ஆனா இந்த ட்ரிங்க் நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் காலையில வெறும் வயித்துல காலி வயித்துல தான் குடிக்கணும். இந்த மாதிரி இந்த ட்ரிங்க வெறும் 4 நாட்கள்ல இருந்து 7 நாட்கள் வரைய எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த ரெமடியை எடுத்துக்கிறப்போ ரத்தத்தோடயோ இல்ல ரத்தம் இல்லாமையோ வர்ற பைல்ஸ் பிரச்சனைய கியூர் பண்ணுது. ஒருவேளை உங்களுக்கு மூலம் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ரெமடிய 7 இருந்து 11 நாட்களுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடி மூலம் மற்றும் ரத்த மூலத்தால கஷ்டப்படுறவங்களுக்கு எஃபெக்டிவா வேலை பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெளி மூலம். உள் மூலம் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இப்ப சொல்ல போற ரெமடியை ட்ரை பண்ணுங்க. இதுக்காக ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு கொஞ்சமா தண்ணிய ஊத்தி இரவு முழுவதுமா அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில இத மிக்ஸில போட்டு பேஸ்டா பண்ணிக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானிக் மஞ்சளை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெமடிய உள் மூலம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. இந்த பேஸ்ட நீங்க ராத்திரி நேரத்துல அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. இந்த பேஸ்ட உங்க உள் மூலம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்ச நாட்கள்லயே அது உதிர்ந்து விழுந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ரெமடிய ஃபாலோ பண்றப்போ கொஞ்சம் முன்னெச்சரிக்கைகளையும் தவறாம ஃபாலோ பண்ணணும். மூலம் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க தேவையான அளவு நீரை தினமும் எடுத்துக்கணும். உணவுகளை உங்க டயட்ல எடுத்துக்கோங்க. முக்கியமா கீரை, காய்,
காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதோட தினமும் 10 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைய வாக்கிங் கண்டிப்பா பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணி இந்த முன்னெச்சரிக்கைகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பைல்ஸ் பிரச்சனைங்கிறது முழுவதுமா நிரந்தரமா சரியாகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.